முயல் முயல் கறி இன்னைக்கு சமைக்கறோம். சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. யோயோ, வெல்கம் டு தனா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல சாம்பாரும் முயல் கறியா செய்ய போறோம். நான் இந்த களி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து அப்போ பாதி வெங்காயம் தக்காளின்னு காட்டுறத விட கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டலான்னு போடுறேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கு. இதில் போட்டு நல்லா வதங்கட்டும். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. அப்படியே தம் வச்சதால உப்பு மஞ்சத்தூள் போட்டதால அப்படியே வெந்துடும். குக்கர்லலாம் போட்டு பொச பொசன்னு ஆக்கினாலாம் எங்களுக்கு பிடிக்காது. மட்டன்னா மட்டும்தான் போடுவோம். அதுலேயும் எங்கள் வீட்டுக்கார இன்னைக்கு இப்படி தான் வானலில் தான் ஃப்ரை செய்ய அப்படின்னு சொன்னார். இன்னொரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டேன். கரம் மசாலா கொஞ்சம் நல்லா பொச பொசன்னு வந்துக்கிச்சு கறி. பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படி வெட்டிட்டு போகுது பாருங்க. இதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கதவுக்கில் போட்டுக்கலாம். கதவுக்கில் போட்டு ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் புதினா க்ளீன் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழிக்கருந்தி ஆடின எண்ணெய் ஊற்றணும். அதுவும் தேங்காய் எண்ணெய். நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் ஆடின எண்ணெய் எப்பயுமே. கதவுக்குள்ள வதங்கி வருது பாருங்க. அந்த மிளகாத்தூளும் நல்லா சுருந்து வெந்து வரணும். இப்போ 5 நிமிஷம் விடலாம் நம்ம. இப்படியே முடிஞ்சிருச்சு. இது முயல் வறுவல், கிள்ளி போட்ட சாம்பார், முயல் வறுவல். டுடே சண்டே ஸ்பெஷல். 2 நிமிஷம் பிறக்கணுன்னா முடிஞ்சிடும். ஏன் தெரியுமா இந்த வீடியோலாம் ஃபோனில் மாடலமா சைடாக எடுத்து எடுத்து தெரியுமா? அதை நீங்களே என்னன்னு பாருங்கள். பாதியிலே விட்டுட்டு இந்த வேலைக்கு போயிட்டாங்க எல்லாரும். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்,
மிளகாய் எண்ணெயிலே போட்டா ரொம்ப வெடிக்கும் நெடி ஆகும் சிக்கன் எக்ஸாஸ்ட் பண்ண இல்லாதவங்க இந்த மாதிரி தான் சாதம் தாளிக்கிறோம் இந்த ஸ்டேஜில கொஞ்சம் சோம்பு போடணும் இவ்வளவு தான் குடிக்கணும் இவ்வளவு தான் போடணும் பருப்பு தண்ணியில ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு சாம்பார் பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன் அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போடலாம் பெரியவங்களாம் சாப்பிடும்போது மிளகாயில் இருக்கிற காலமே பத்தாது சோம்பும் இந்த மாதிரி தனி மிளகாத்தூளும் லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் எங்கள் மாமியார் இப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சாம்பார் கொதி வந்தால் நிறுத்திடுவேன் சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி எங்கள் மாமியார் எனக்கு இப்படி தான் சொல்லி தந்தாங்க இதே மாதிரி சோம்பு தனி கடைசியாக வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்களாம் வச்சு பாருங்கள் புளி இல்லாத லெமன் ஊற்றி சமைங்க த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது பாய் இந்த முயல் கறி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்